மருத்துவ படிப்புகளில் புதுச்சேரி மாணவர்களுக்கான இடஒதுக்கீட்டில் பிற மாநில மாணவர்கள் முறைகேடாக சேர்வதாக மீண்டும் புகார் எழுந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரகுமானிடம் கேட்டலாம். ரகுமான், இது சம்பந்தமா என்னென்ன ஆதாரங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு, முறைகேட்டில் ஈடுபட்டது யார் என்பது தெரிய வந்திருக்கா? மணிமாறன், கடந்த 10 ஆண்டுகளாகவே புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ கல்லூரிகளிலும் மற்றும் மத்திய அரசு கல்வி நிறுவனமான ஜிப்பரிலும் புதுச்சேரி மாநில மாணவர்களுக்கான இடஒதுக்கீட்டில் பிற மாணவர்கள் இரட்டை குடியிருப்பு சான்றிதழை வழங்கி அது சேர்ந்திருப்பதாக புகார் எழுந்தது. கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு கூட இது சிபிஐ வரைக்கும் சென்று மேலும் இது தொடர்பாக குடியிருப்பு சான்றிதழை கொடுத்த அதிகாரிகள் மீது கூட நடவடிக்கை எடுத்து தற்போது அது படிப்படியாக குறைக்கப்பட்டு வந்தது. இருந்த போதிலும் இந்த ஜிப்பரிலே இது போன்ற முறைகேடாக சேருவது வந்து தொடர்கதையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதை புதுச்சேரியை சேர்ந்த மாணவர் பெற்றோர் அமைப்புகள் தொடர்ந்து இதை கண்காணித்து அவ்வப்போது கூறி வருகின்றது. கடந்த ஆண்டு கூட ஒரு மாணவர் இது போன்று சேர்ந்த நிலையிலே நீதிமன்றத்தில் சென்று அந்த மாணவர் நீக்கப்பட்டிருக்கின்றார். தற்போது புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரை இந்த நீட் தேர்விலே 5797 மாணவர்கள் தேர்வு எழுதியிருக்கின்றார்கள். இதில் 3158 பேர் தகுதி பெற்றிருக்கின்றார்கள். இந்த பட்டியலிலே கேரள மாநிலத்தைச் சேர்ந்த 38 பேரும் தமிழகத்தைச் சேர்ந்த 162 என 200 பேர் இந்த பட்டியலில் இருக்கின்றார்கள். ஆக புதுச்சேரி மாநிலத்துடைய அந்த தரவரிசை பட்டியலிலும் தமிழகம் மற்றும் கேரளாவில் இருக்கக்கூடிய தரவரிசை பட்டியலிலும் அவருடைய படம் பெயர் இடம்பெற்றிருப்பதை அந்த நாம் எடுத்த ஆய்வில் தெரிய வந்திருக்கின்றது. இது குறித்து புதுச்சேரியில் இருக்கக்கூடிய சென்டாக் மாணவர் பெற்ற அமைப்பு புதுச்சேரி அரசுக்கு புகாரும் கொடுத்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே நாம் பார்க்கும்போது ரேண்டமாக இதை வந்து ஒரு ரேண்டமாக தான் செக் பண்ணோம். அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது நீங்கள் பார்க்கலாம், உதாரணத்துக்கு அதாவது ஒரு கேரளாவைச் சேர்ந்த ஒரு மாணவர், இந்த மாணவர் அதாவது கேரளாவிலே அவருக்கு தரவரிசை பட்டியலே அவருக்கும் பெயர் வந்திருக்கின்றது. அங்கே கேரளாவில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரியிலே அவருக்கு மருத்துவ படிப்பதற்கான ஒதுக்கீடும் செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனால் அவர் புதுச்சேரி ஜிப்பர் மருத்துவமனையிலே சேர்ந்திருக்கின்றார். இதில் வந்து புதுச்சேரிக்கான இடஒதுக்கீடு என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆனால் அவருடைய அட்ரஸ் அதாவது அவருடைய முகவரி வந்து கேரள மாநிலம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அவர் செல்ஃப் டெக்ளரேஷன் கொடுத்திருக்கின்றார். இப்படி அதாவது நேரடியாகவே ஒரு முறைகேடு நடந்திருப்பதை இதில் காணப்படுகின்றது. ஒரு ஜிப்பர் மருத்துவ கல்லூரியுடைய அந்த மாணவருக்கான அனுமதி சீட்டில் அவருக்கு டெக்ளரேஷனில் கேரளா மாணவர் ஒப்புதல் அளிக்கிறார். ஆனால் அவருக்கான ஸ்டேட் எலிஜிபிலிட்டி என்பதில் புதுச்சேரி என்று வருகின்றது. ஆக இது போன்று தமிழகத்திலே 3 நாம் கண்டுபிடித்திருக்கின்றோம். அதிலே தமிழகத்திலே விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 2 புதுச்சேரி மாநிலத்திலும் இடம்பெற்றிருக்கின்றார். அவரில் ஒருவருக்கு புதுச்சேரி மாநிலத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரியிலே அவருக்கு படிப்பதற்கான இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கின்றது. அரசு கல்லூரியை பொறுத்தவரை தமிழகத்திலே குடியிருப்பவர்களுக்கு மட்டும்தான் அங்கு வழங்க முடியும். ஆனால் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே மாணவர் புதுச்சேரியிலும் தன்னுடைய குடியிருப்பு இருப்பதாக சான்றிதழ் கொடுத்திருக்கின்றார். அவருக்கு ஜிப்பரிலே அவருக்கு படிப்பதற்கு அவருக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து நாம் சென்டாக் அதாவது புதுச்சேரி பொறுத்தவரை ஜிப்பர் மருத்துவமனையில் 248 இடங்கள் இருக்கின்றது. அதாவது புதுச்சேரி காரைக்கால் இருக்கக்கூடிய 2 கல்லூரிகளிலும் இது புதுச்சேரியை சேர்ந்த மாணவர்களுக்கு 64 இடங்கள் கிடைக்கின்றது. மீதம் இருக்கக்கூடிய 184 இடங்களிலே அகில இந்திய அளவிலே அனைத்து மாநிலங்களையும் சேர்ந்தவர்கள் அந்த தரவரிசை பட்டியலில் சேருவார்கள். ஆகவே அந்த தரவரிசை பட்டியலில் போட்டியிட முடியாது என்பதற்காக இந்த 64 இடங்களிலே அவர்கள் எப்படியாவது உள்ளே நுழைவதற்கு ஒவ்வொரு ஆண்டுமே முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். புதுச்சேரியை பொறுத்தவரை அதாவது அரசு ஒதுக்கீடு என்று 372 இடங்கள் இருக்கின்றது. புதுச்சேரி மாநிலத்திற்கான அதாவது புதுச்சேரி மாநிலத்திற்கு கூடிய தனியார் கல்லூரிகள் அரசு கல்லூரிகள் இது சென்டாக் மூலம் அவர்களை தேர்வு செய்திருக்கின்றார்கள். இது கடந்த காலங்களிலே இது போன்ற முறைகேடு இருந்து கண்டுபிடிக்கப்பட்டு தற்போது அது படிப்படியாக குறைக்கப்பட்டு வந்தது. இன்னும் இதுவரை மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு இதுவரைக்கும் புதுச்சேரி மாநிலத்தில் நடத்தப்படவில்லை. அவ்வாறு நடத்தப்படும் பட்சத்திலே அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், கடந்த ஆண்டு நாம் பார்த்தோம் இது போன்ற டுவெல் சர்டிபிகேட் அதாவது 2 மாநிலத்திலும் குடியிருப்பவர்களை நீக்கி விடுவார்கள். ஆக இது நீக்குவது முக்கியமல்ல, இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதாவது இந்த மாநிலத்திலும் குடியிருந்துகிட்டு அடுத்த மாநிலத்திலும் சர்டிபிகேட் எடுப்பது என்பது ஒரு சட்டப்படி குற்றமாக இருக்கின்றது. ஆகவே இதை உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் புதுச்சேரி மாணவர் பெற்றோர் அமைப்புகள் தொடர்ந்து புகார் கூறி வருகிறது. அந்த வகையிலே தான் நாம் ரேண்டமாக எடுக்கப்பட்ட இந்த 3 சான்றிதழ்கள் தற்போது நிரூபணமாகியிருக்கின்றது. இது புதுச்சேரி மாநிலத்திலே நடைபெற இருக்கக்கூடிய சென்டாக் கலந்தாய்விலும் இது போன்று தொடர்ந்து பேசலாம். மருத்துவ படிப்பில் நிகழும் முறைகேடுகளை தடுக்க கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கல்வியாளர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அதனை பார்க்கலாம். ஜிப்மர்ல பாண்டிச்சேரி கோட்டாக்குது லிஸ்ட் பார்த்தா அவங்க பேர் வந்து பாண்டிச்சேரி சயின்ஸ்லயும் இருக்குது, தமிழ்நாட்டிலும் இருக்குது, கேரளாலையும் இருக்குது, ஆந்திராலையும் இருக்குது. ஜிப்மர்ல சீட் வாங்கிக்கிறாங்க. சென்டாக்ல இதே பிரச்சனை.
சென்ட்ராக் லிஸ்ட்ல வந்து கவர்மெண்ட்ல வந்து நம்ம சிஎம் வந்து ரொம்ப அருமையா வந்து இலவச கல்வியை வந்து கொடுக்குறாரு மருத்துவ மாணவர்களுக்கு. அந்த இலவச கல்வியில பல லட்சம் மிச்சமாகுது காசு, பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட் பணம், அந்த பல லட்சம் மிச்சமாகிறதுனால மற்ற ஸ்டேட் ரெசிடென்ஸ் இருந்தாலும் அங்கே போய் மெடிக்கல் சீட் வாங்கினா வந்து அவங்களால ஃபுல் பேமெண்ட் கட்டி ஆகணும். ஆனால் அதே பாண்டிச்சேரி மெடிக்கல் சீட் வாங்கினா அவங்க ஃப்ரீயாக படிக்கலாம். இந்த ஆசைக்கோசம் பாண்டிச்சேரி ரெசிடென்ஸ் எடுத்து உள்ளே வந்துடுறாங்க. அரசாங்கம் இதை முன்கூட்டியே இதை வந்து நடவடிக்கை எடுத்து இவங்களெல்லாம் நீக்கணும். அதேமாரி மாணவர்களும் தவறுதலாக சேர்ந்துருந்தால் உடனடியாக வெளியில் போகணும், இல்லைனா நாங்கள் சென்ற ஆண்டு மாரி இந்த ஆண்டு நீதிமன்றத்தை சேர்ந்து அவங்க கடைசி வரைக்கும் சீட்டு கிடைக்காத பண்ணுவோம். அரசாங்கம் பண்ணுறது ஏன் அவங்க வந்து முறைகேடாக வராங்கன்னா அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை எடுக்கலை. ஏன்னா 2016 இதேமாரி ஒரு இன்சிடென்ட் வந்து அவங்க மேலே பேரண்ட் மேலேயும் ஸ்டூடெண்ட் மேலேயும் வழக்கு போட்டு அவங்க ஜெயில் வரைக்கும் உள்ளே போனாங்க. அந்தமாரி நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே தான் இனிமேலும் மாணவர்கள் வரமாட்டாங்க. ஏன் புதுச்சேரி உள்ளே வராங்கன்னா சென்ட்ராக் சீட்டில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கல்வி கட்டணம் கிடைக்குது, அதேமாரி பார்த்தீங்கன்னா கம்மியான மார்க் எடுத்தவங்களும் உள்ளே வராங்க. ரஹ்மான், நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க தொடர்ச்சியா, இப்ப கல்வியாளர்கள் சொல்றதை பாக்குறோம், சட்டங்கள் கடுமையாக இருக்கும் பட்சத்தில் தான் குற்றங்கள் குறையும் அப்படின்ற ஒரு கருத்தையும் முன் வச்சிருக்காங்க. இப்படி அங்க வந்து அவங்க குடியிருப்பு சான்று இருந்து மறுபடியும் புதுச்சேரியிலும் வாங்குறாங்கன்னா அப்ப ஏதோ பிழை இருக்குல்ல, அப்ப அதிகாரிகள் துணை போறாங்களா அல்லது சரியான அந்த நடைமுறையை கடைபிடிக்கிறது இல்லையா? கண்டிப்பாக நீங்கள் கேட்டது சரியான கேள்வி. அதாவது இதில் வந்து ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை இரு மாநில அரசுகளும் இதை சரியாக பின்பற்றவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். உதாரணத்துக்கு சொல்கின்றேன், அதாவது தமிழகத்தில் அதாவது புதுச்சேரி அடுத்திருக்கக்கூடிய கடலூர் மாவட்டத்திலே ஒரு மாணவர் 10வது வரைக்கும் படிக்கின்றார் என்றால் புதுச்சேரியிலே 11-12 புதுச்சேரியில் வந்து படிக்கின்றார். அப்போது அந்த 2 வருடங்கள் புதுச்சேரியில் படிக்கும்போது அவருக்கு அங்கே வந்து குடியிருந்ததாக அவருக்கு ஒரு சர்டிஃபிகேட் ரெடி பண்ண தயார் செய்யப்படுகின்றது. கடலூரிலே அவர் 10வது வரைக்கும் படித்திருக்கின்றார், அவருக்கு அங்கு வீடு இருக்கின்றது. ஆகவே அவர் தமிழகத்தில் குடியிருந்ததாக அவருக்கு கிடைக்கின்றது. ஆக இந்த 2 சர்டிபிகேட் இவர்களுக்கு கிடைக்கின்ற காரணத்தினாலே இது போன்ற 2 குடியுரிமை வருகின்றார்கள். ஆகவே இது புதுச்சேரி அரசை பொறுத்தவரை ஏனென்றால் புகார் இங்குதான் எழுதியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தமிழகத்திலே ஒரு புகார் இருந்திருக்கின்றது. இதை தமிழக அரசு கவனமாக செலுத்தினால் காரைக்காலை சேர்ந்த ஒரு மாணவி சேலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியை சேர்ந்திருக்கிறார், அதுவும் இந்த ஆய்வில் தெரிய வந்திருக்கின்றது. ஆக தமிழக அரசும் இதை தீவிரமாக கண்காணிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்களும் பாதிக்கப்படக்கூடாது, தரவரிசை பட்டியலில் பிற மாநிலங்களில் உள்ளே வரும்போது அவர்களும் பாதிக்கப்படக்கூடாது. ஆகவே புதுச்சேரி அரசாக இருந்தாலும் சரி, தமிழக அரசாக இருந்தாலும் கேரள மாநில அரசாக இருந்தாலும் அந்தந்த மாநில மாணவர்கள் சரியாக அந்த மாநிலத்திலே 1 முதல் 12 வரை படித்திருக்கின்றார்களா என்ற வகையிலே பார்த்துத்தான் அவர்களுக்கு இது போன்ற மேல் படிப்புக்கான அனுமதி வழங்க வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு வகையான சலுகைகளை வழங்குகின்றது. அந்த சலுகைகளை அந்த மாநில சேர்ந்த மாணவர்கள் பெற வேண்டும் என்றால் அந்த மாநிலங்களிலே அந்த மாணவர்கள் படித்து முழுமையாக படித்திருக்கின்றார்களா என்பதை அந்தந்த மாநில அரசு அதை ஒரு கொள்கை முடிவாக எடுத்து அதை தீர்மானமாக கொண்டு வர வேண்டும். அப்போதுதான் இது போன்ற முறைகேடுகளை தவிர்க்க இயலும். மேலும் அதாவது இன்று நம் ஆதார் அட்டையை எல்லாவற்றுக்கும் பொதுவாக எடுத்துக் கொள்கின்றோம். ஆனால் இது போன்ற உயர் படிப்புக்கு அந்த ஆதார் அட்டையை நாம் எடுத்துக் கொள்வதில்லை. அதாவது நீட் தரவரிசை பட்டியலிலே அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும், அவங்களுடைய நீட் நம்பர் இருக்கும், மேலும் அவர்கள் எந்த சென்டரில் எழுதினாங்க நம்பர் இருக்கும், ஆனால் அந்த ஆதார் நம்பர் இருக்காது. அந்த ஆதார் இன்னும் இருந்திருந்தால் கூட இது போன்ற முறைகேடுகளை முடிந்தவரை தவிர்க்க இயலும். ஆகவே அரசுகள் தங்களுடைய சலுகைகளை அந்தந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்களுக்கு அளிக்கப்பட வேண்டும் என்றால் அதில் முறையான வழிகாட்டு நெறிமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும் என்பது இந்த முறைகேடு மூலம் தெரிய வருகின்றது. மணிமாறன், மண்ணின் மைந்தர்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகை உரியவர்களுக்கு சென்று சேர வேண்டும், அதற்கு அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதிகாரிகளும் ஒத்துழைப்பு தர வேண்டும் அப்படின்றதான் புரிஞ்சக்கூடிய இந்த விவகாரத்தில் விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி ரகுமான்.